பிக் பாஸ் 3 தமிழ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஸ்ரீலங்கா நாட்டின் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த லாஸ்லியாவும் தமிழ்நாட்டின் திருச்சி பகுதியைச் சேர்ந்த கவின் என்கிற வேட்டையன் கவின்ராஜும் காதல் வயப்பட்டு கிரங்கி கிடந்ததும் பிக்பாஸ் வீட்டை விட்டு 5 லட்சம் ரூபாயோடு கவின் வெளியேறிவிட்டவுடன் அழுது துவண்டு தன்னையும் வெளியேற்றும்படி லாஸ்லியா பிக்பாஸிடம் கெஞ்சி கதறியதும் ரசிகர்கள் மறக்க முடியாத நிகழ்வுகள் ஆகும். இருவரின் காதலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத லாஸ்லியாவின் தந்தை மரியநேசன் லாஸ்லியாவை கண்டித்ததும் அதனால் கவின் நொந்து நூலாகி போதும் இதன் பிறகு லாஸ்லியாவின் காதல் மேலும் தீவிரமடைந்ததும் நிகழ்ந்தது. லாஸ்லியாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றுவிட்டதாக பொய்ச் செய்திகள் பரப்பப்பட்டாலும் லாஸ்லியாவுக்கு இதுவரை திருமணமாகவில்லை என்பதுதான் உண்மை. 25 வயதாகும் லாஸ்லியா இலங்கை டிவி சேனல்களில் செய்தி வாசிப்பவராக இருக்கிறார். 29 வயதாகும் கவின் ரேடியோ ஜாக்கியாக இருந்து சினிமா நடிகராகி விட்டார். நட்புன்னா என்னன்னு தெரியுமா என்கிற படம் கவின் கதாநாயகனாக நடித்து வெளிவந்திருக்கிறது. கனா காணும் காலங்கள், சரவணன் மீனாட்சி ஆகிய டிவி சீரியல்களில் நடித்திருக்கிறார் கவின். இருவருமே மீடியா துறையைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இருவரது காதலும் கைகூடி கல்யாண பேச்சுவார்த்தையில் முடிந்தது. இலங்கை தமிழ் பெண்ணான லாஸ்லியா இந்திய தமிழரான கவினை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்து விட்டார். தனது மகளின் பிடிவாத குணத்தால் லாஸ்லியாவின் தந்தையும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது. இரு வீட்டாரும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து வரும் தை மாதம் முதல் வாரம் திருச்சியில் திருமணம் நடைபெற முடிவு செய்யப்பட்டது. லாஸ்லியாவும் கவினும் சந்தோஷ வெள்ளத்தில் மிதந்தார்கள். இந்த நிலையில்தான் லாஸ்லியாவின் தந்தை மரியநேசனின் திடீர் முடிவு லாஸ்லியா மற்றும் கவினுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கவினும் சரியில்லை, கவினின் குடும்பமும் சரியில்லை என்று கூறி திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார் லாஸ்லியாவின் தந்தை. இதனால் பெரும் கோபமடைந்த கவின் லாஸ்லியாவையும் லாஸ்லியாவின் குடும்பத்தாரையும் கண்ணா பின்னாவென்று திட்டி தீர்த்து விட்டதாக கூறப்படுகிறது. தனது காதலையும் பிரேக்கப் செய்து விட்டார் கவின். காதலும் முறிந்து கல்யாணமும் தடைபட்டு விட்டதால் கதறி அழுதார் லாஸ்லியா. கனடா நாட்டில் பணி செய்யும் மரியநேசன் இலங்கை தலைநகர் கொழும்பில் வசிக்கும் தமிழ் பையன் ஒருவனுக்கு லாஸ்லியாவை திருமணம் செய்து கொடுக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறுகிறார்கள். பிக்பாஸ் வீட்டில் நடந்தது ஒரு விளையாட்டு, அதை மறந்துவிட வேண்டும் என்று கூறுகிறார் மரியநேசன். ஆனால் கவின் மீதுள்ள காதலை மறக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் லாஸ்லியா. கவினோ புதிய சினிமா படம் ஒன்றில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகி அந்த வேளையில் இறங்கிவிட்டார். இனிமேல் என்ன? லாஸ்லியாவோடு கதைப்பதற்கு இலங்கை தமிழ் பையன் ஒருவன் ரெடியாகி விட்டான். இனி அவனோடு கதைக்க வேண்டியது லாஸ்லியாவின் பொழுதுபோக்காக அமைந்துவிடும். பிக்பாஸ் ரியாலிட்டி ஷோ லாஸ்லியாவின் வாழ்வில் ஏற்படுத்தியிருக்கும் யதார்த்த நிலை இதுதான். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.